அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபில் பார்க்க இருப்பது இந்தியன் டு கோட் ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது கேரளாவில் மிகப்பெரிய தோல்வியடைந்த திரைப்படமாக காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் இந்தியன் டூ திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியன் டூ திரைப்படமானது கேரளாவிலே மொத்தமாக ஒன்பது கோடியே இருபது லட்சம் ரூபாய் வாசல் செய்திருக்கின்றது ஷேராக ஐந்து கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய கேரளா பகுதிகளுக்கு அடிப்படையிலான தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆனது ஆறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இந்தியன் டூ திரைப்படமானது கேரளாவில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினை நஷ்டமாக கொடுத்த ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்திருக்கின்றது மறுபக்கம் கோட் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கோட் திரைப்படமானது கேரளாவில் மொத்தமாக பதினேழு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ரூபாயை வசூல் செய்திருக்கின்றது ஷேராக ஒன்பது கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கோட் திரைப்படத்தினுடைய கேரளா பகுதிக்கான தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆனது பதினாறு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கோட் திரைப்படத்தினை கேரளாவிலே வெளியிட்டவர்களுக்கு ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயை நஷ்டமாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய தோல்வியடைந்த திரைப்படமாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அடிப்படை சந்தர்ப்பத்தில் பொறுத்தவரை இந்தியன் டூ கோட் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்திருந்தாலும் அதிகளவான அளவான நஷ்டத்தினை கொடுத்த திரைப்படமாக கோட் தான் முன்னிலையில் காணப்பட்டது என்பது எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற அவர்களாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்